Good morning students, this is EVS class. Today we are going to start a new lesson. So now we will discuss about a useful topic today. So I hope everyone eagerly waiting for that. What is that useful topic? Am I right? Yes. So in our daily life we can see a lot of plants and trees in our surroundings. So in today's class we are going to discuss about plants and trees. Okay, so what is our third lesson? Plants around us. What is our third lesson? Plants around us. So this is our third lesson. So what is the first topic in that lesson? The parts of a plant. What is the first topic? The parts of a plant. So first topic, the parts of a plant, and then second one, different kinds of plants. Parts of a plant appadina or plant irundichna adile enna enna pagudigal irukku. For example eduthitom appadina root, stem, leaf, flower, fruit, like. So அந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்? இப்போ நிறைய வந்துட்டு தரையில படுற மாதிரியான செடிகள் இருக்கும். அண்ட் தென் இதாவது ஸ்டெம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு, ஸோ அது மூலியமா க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸை பத்தியும் வந்துட்டு நம்ம இந்த லெசன்ல லேர்ன் பண்ணிக்க போறோம். அந்த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். வாட் இஸ் த தேர்ட் டாபிக்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் plant. And then next one, trees as habitats for animals. Okay, so for animals வந்துட்டு இப்ப நமக்கு வந்துட்டு ஹோம் இருக்கு, வீடு இருக்கு. so for animals எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அதுதானே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வீடு. so for காடுகள் அப்படின்னாலே வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்துருப்போம், காடுகள் அப்படின்னா மரங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். நீ பேர்ட்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஸோ அதனுடைய வாழிடமா எப்படி வந்துட்டு அந்த மரங்களை வந்துட்டு பயன்படுத்திக்குது அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ தேர்ட் லெசன், பிளான்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ஸோ புக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 95ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, பிக்சர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி பிக்சர்ஸ் பார்த்தாலே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லிசன். ஏ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் ஏ ஃபீல்ட் விசிட் டு ஏ கார்டன். சப்போஸ் ஸ்கூல்ல இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார்டனுக்கு வந்துட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பார்க்கறதுக்காக கார்டனுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ கார்டன் அப்படின்னாலே வந்துட்டு அங்கே நிறைய பிளான்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன், மீனா லுக்ட் அட் எ சாப்ளிங் க்ளோஸ்லி அண்ட் ஆஸ்க் ஹர் டீச்சர். ஸோ இப்போ மீனா அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட், இப்போ கார்டன் அப்படின்னாலே நிறைய பிளான்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ அந்த பிளான்ட்டை பார்த்துட்டு அந்த மீனா அப்படிங்கிற கேர்ள் வந்துட்டு கேட்குறாங்க அவங்களுடைய டீச்சர் கிட்ட. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒன் பார்ட் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் கிரீன் வைல் த அதர் பார்ட் இஸ் ப்ரௌன் இன் கலர். ஸோ அந்த பிளான்ட்டை பார்த்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு ஒரு பகுதி அந்த செடியினுடைய ஒரு பகுதியை பார்த்துட்டு இது வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. அண்ட் தென் அனதர் ஒன், இன்னொரு பார்ட், இன்னொரு பகுதியை பார்த்துட்டு இது வந்துட்டு ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன ரீசன், ஏன் வந்துட்டு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனா அப்படிங்கிற கேர்ள் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் அவர் பாடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் சர்ச் ஆஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் அண்ட் ஹெட். ஸோ இப்போ டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்களுடைய டவுட்டை வந்துட்டு கேட்கும் போது, ஸோ இப்போ அந்த டீச்சர் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது என்ன அப்படின்னா, அவர் பாடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்மளுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஹேண்டு, லெக்கு, ஹெட்டு, ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன் தி சேம் வே, அதே மாதிரி தான் வந்துட்டு பிளான்ஸுக்கும், பிளான்ஸ் ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பிளான்ஸ்க்கும் வந்துட்டு என்னது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் லெக்ஸ், சாரி, இன் த சேம் வே பிளான்ஸ் ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், தே ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே க்ரீனிஷாவோ இல்லை வந்துட்டு ப்ரௌன் கலராகவோ ரெட் கலராகவோ வந்துட்டு இருக்காது.
different colors la vandu irukum. Then next one, let us learn about them. So appo avangaloda sendittu nammalum vandu learn panikalam vaanga. Okay la, so appo enna solranga abingiradha paakalama. So appo next one, four pictures vandu kuduthirukanga. So look at your plant, what do you see? Andha avangaloda book la paatha appadina theriyum, or tomato plant vandu kuduthirukanga. So appo adhula vandu, can you guess what is different parts of that plant do? So appo adanudi different parts vandu different parts parts pagudigal appina vera onnum illa pa. Ipo for example or plant irukku appina, so adula one part vandu root, stem, flower, root, stem, leaf, flower, fruit. So idhu mari vandu different parts vandu irukum. Okay la, so appo adha vandu solranga andha ovvoru parts vandu enna work vandu pannudhu, enna velai vandu pannudhu, adanudi functions enna enna abingiradhu vandu கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இப்போ புதுசா இப்போதான் வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். சோ போ லிசன். சோ எவ்ரி பிளான்ட் ஹஸ் ஏ ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டம். சோ போ ரூட் சிஸ்டம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா சொல்லணும் அப்படினா போ ரூட் சிஸ்டம் அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் சூப்பர் ரூட் சிஸ்டம் அப்படினா அண்டர் தி கிரவுண்ட். சூப்பர் அண்டர் தி கிரவுண்ட் அதாவது கிரவுண்டுக்கு அடியில் வந்துட்டு, அதாவது நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த அண்டர் தி கிரவுண்ட். சூப்பர் இந்த பார்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். So this is called root system. So above the ground appadina and therakku mele irukkudina stem, leaf, flower, fruits. So idella la vandu enna solluvom appadina shoot system appdi solittu solluvom. Okay la, so go first one, root system. So what is mean by root system? The part of a plant that grows under the ground, under the ground is called root system. Okay la, so for a plant vandu under the ground nelathukku adila adha mannu kadila vandu valandichu appadina, so adha vandu enna solluvom appadina root system appdin solradha. Root appadina ver. Ipo or plant maram irukku appadina adukku kandipa ver root irundhadna da mattum da vandu adanal enna panna mudiyum fixed ah vandu irukka mudiyum. And or plant vandu nalla growth aagudhu appadina kandipa vandu adukku enna enna vandu romba mukkiyamaana or part appdin solli paatham appadina root. Okay, and then next second one, shoot system. So what is meant by shoot system? The part of the plant that grows above the ground, above the ground தரைக்கு மேல வளரக்கூடிய இந்த மெத்தட்க்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படினா shoot systems. ஓகேங்களா? And then it consists of stem, leaf, flower and fruit. சோ இப்ப இந்த root systemல வந்துட்டு என்னென்ன மாதிரியான parts எல்லாம் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படினா stem, fruit, then leaf, so இப்போ இத தான் வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படினா then flower, root sorry shoot system. ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் லீஃப். சோ இப்போ பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் அப்படினா பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் லீஃப், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் flower, the next third one fruit, next fourth one stem, then last one root.
சோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படினா பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு பிளான்ட் இருந்தது அப்படினா கண்டிப்பா இந்த 5 பார்ட்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆகி இருக்கணும் ஓகேங்களா சோ லீஃப் அப்படினா இலை फ्लावर அப்படினா பூ ஃப்ரூட் அப்படினா பழம் காய் அப்படினு சொல்லலாம் ஃப்ரூட் அன்ரை ஃப்ரூட்ஸ் ரைப் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா சோ அப்ப ரைப் ஃப்ரூட்ஸ் அப்படினா பழம் நல்லா வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு பழுத்து இருக்கும் சோ அப்ப அதை வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அன்ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு பழுக்காத பழம் காயாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு அன்ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் தென் லாஸ்ட் ஒன் ரூட் ஓகே ஸோ இப்போ இந்த பிளான்ட்னுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லீஃப் ஸோ க்ரோஸ் ஃப்ரம் தீஸ் ஸ்டெம் ஸோ இப்போ இந்த லீஃப் வந்துட்டு எங்கிருந்து வந்துட்டு வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லுக் அட் திஸ் பிக்சர் ஸோ இப்போ பிளான்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரூட் லீஃப் ஃப்ளார் ஃப்ரூட் தென் ஸ்டெம் ஸ்டெம் அப்படின்னா தண்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லீஃப் வந்துட்டு எங்கிருந்து வந்துட்டு ஒன்ஸ் அகேன் This is called leaf and this is flower. Then stem and root, leaf, stem, then fruit. ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்துட்டு எங்கே வந்துட்டு வளருது எதுலேருந்து வந்துட்டு க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்ப்லேருந்து தான் வந்துட்டு க்ரோ ஆகுது ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் தண்டு இருந்துச்சுன்னா அந்த தண்டு பகுதியை ஒட்டி தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த லீஃப் வந்துட்டு க்ரோ ஆகும் ஓகேங்களா ஸோ அதை தான் சொல்கிறாங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ஆர் க்ரீன் இன் கலர் ஸோ இப்போ லீவ்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட் வந்துட்டு என்ன கலர்ஸில் இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வி நோ தட் க்ரீன் கலர் ஆம் ரைட் எஸ் தென் நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ஸ் ஸோ இப்போ இந்த லீவ் வந்துட்டு என்ன இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான உணவை வந்துட்டு அதுவே வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தேவையான உணவை எப்படி இங்கே சதுவே எடுத்துக்கும் அப்படின்னா சன்லைட்ல இருந்துட்டு அதுக்கு தேவையான உணவை வந்துட்டு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லுவோம் ஸோ இப்போ அதை நீங்கள் வந்துட்டு ஹையர் கிளாஸ் போக போக வந்துட்டு டெப்த்தாக படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இந்த லீஃப்லேருந்து தான் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கான அல்லது அந்த ட்ரீக்கான ஃபுட்டை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணது ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளார் நெக்ஸ்ட் பார்ட் ஃப்ளார் ஸோ அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல் ஸோ இப்போ பூ பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் க்ரோஸ் ஃப்ரம் எ பட் பட் அப்படின்னா என்னது மொட்டு அதாவது வந்துட்டு மொக்குன்னு சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜில் வந்துட்டு பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மொக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ பூ வந்துட்டு என்னது மலர்றதுக்கு முன்னாடி பூக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு மொக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த ஃப்ளார்ஸ் எங்கேருந்து வருது கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மொக்கு வைக்கும் அதுலேருந்து தானே வந்துட்டு இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு மலரும் ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் ஒன் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல் ஸோ இப்போ ஃப்ளார்ஸ் அப்படின்றதுனாலே கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் types of அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லையும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்மெல்லையும் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குது அண்ட் தென் அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸ் பறவைகளையும் மற்ற பூச்சி இனங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சி இனங்கள் சரியா ஸோ இப்போ அந்த மாதிரியான பேர்ட்ஸையும் இன்செக்ட்ஸையும் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய வந்துட்டு பிளான்ட்ல நம்ம நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அந்த கிளாஸில் போயிட்டு உட்காந்துட்டு ஹனி பீலாம் பார்த்தோம் அப்படின்னா ஹனி பீன் மட்டும் இல்லை மற்ற இன்செக்ட்ஸ்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் இன்செக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸில் போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணோம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹனி தேனை வந்துட்டு எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணுது கிளாஸ் வந்துட்டு பண்ணுது தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட்
Next parts fruit. So develops from the flower. So from the pool irundhu da vandu develop aayidha vandu enna va vandu convert aagudhu appadina fruit ah vandu namakku kedaikudhu okayla first vandu enna pannom appadina stem la irundhu leaf varum so adhil irundhu small branches of enna adhu oru keda mari vandu varum so adhil da vandu enna pannom appadina andha buds vandu क्रियेट आगो मोक वो अंदर्स बट्स अभी फ्लार वो चेंज आगो अगेन डे बै डे वह फ्लार्स वह कन्वेट आगो अब फ्रूट्स वो चेंज आगो सो फ्रूट्स एलिए अब पाता अब फ्रूट्स फ्लार्स ओके नेक्स्ट वन सम हैव सीड्स सो और सब फ्रूट्स पाती अब सीड्स विधेयक अब seed abina vidai seed abina nadu vidai so for seeds abina vidaigal so for oru sila fruits la vandu vidaigal irukum oru sila fruits la vandu and the seeds abingiradhu vandu irukadhe so adha da vandu avanga solliranga and most plants grow from seeds adhaadu most of the plant vandu eppadi vandu valarum appdi solittu paathom appadina vidaigal irundhu da vandu mulachi vandu varum okay la and then next part stem so main part of the shoot system so po munadi solliradom so under the ground appdina so adu root system appdi solittu solluvom and above the ground tharaikku mele irukkuradha vandu shoot system appdi solluvom so po andha shoot system ke vandu main part enna appdi solittu paathom appdina indha stem da okay la indha shoot system ke vandu main part enna appdina indha stem irundhadna mattumana adala da vandu enna panna mudiyum leaves vandu irukum adukapra buds irukum flowers irukum fruits irukum illaingla so po main part indha shoot system kudiya மெயின் பார்ட் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா இந்த ஸ்டெம் தான் ஓகேங்களா அண்ட் தி நெக்ஸ்ட் வன் गिव्स सपोर्ट सो और प्लांट வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு ப்ராப்பரா ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படினா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ரூட் ஓகேங்களா சோ அபௌட் தி தரைக்கு மேல இருக்குறதுல வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படினா கண்டிப்பா அதனுடைய ஸ்டெம் வந்துட்டு என்ன பண்ணோம் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்க முடியும் ஓகேங்களா சோ அப்போ தென் நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் ரூட் சோ ஃபிக்ஸஸ் தி பிளான்ட் இன் தி சாயில் சோ அப்போ மண்ணல நம்ம நட்டு வச்சோம் அப்படினா ஒரு பிளான்ட் நட்டு வச்சோம் அப்படினா அது என்ன பண்ணோம் அந்த மண்ணல வந்துட்டு சாயில் அப்படினா மண் ஓகேங்களா சோ அப்போ அந்த மண்ணல வந்துட்டு பிடிமானம் இருந்ததுனா மட்டும் தான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பிளான்ட்டா இருந்தாலும் சரி ட்ரீஸா இருந்தாலும் சரி இருக்க முடியும் ஓகேங்களா சோ அப்போ இதுதான் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் வன் சோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்துட்டு உங்களுடைய புக்ல வந்துட்டு இருக்கும் சோ என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படினா லேபிள் தி பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஆல்ரெடி பிராக்கெட்லயே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு label the parts of a plants so go first one id mari pictures kuduthittu arrow marks kuduthirupanga bracket la in actions la kuduthirupanga leaf flower fruit stem root okay la so go idanudaiya endenda parts vandu namba edhukku vandu correct ah eduthu eludhuromo adha write pannom okay la so go first one paatham appadina leaf what is the tamil meaning leaf appadina enadhu ilai okay la so go leaf appadina ilai okay la l e a f leaf then next one flower flower appadina poo so po mention panniruka naaram agara the next one fruit tomato agala illa vera edavadhu fruits ah undukku irukla so po fruits and then next one stem appadina thandu illa thana nama stem appdin solitte solluvom so po stem then next final one root adanudaiya vel pagudiyila undukku enna solluvom appadina root appdin solitte solluvom so leaf appadina ilai flower appadina poo fruit appadina palam stem appadina thandu next one root appadina vel okay okay pa and then next one innor pictures koduthirukanga
different kinds of plants. அதாவது உங்களுடைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 97ல பாத்தீங்கன்னா தெரியும் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா look at the picture and name some of the plants that you know. So from the pictures paathutta the pictures la enna mariyana plants and trees la irukko ni adukku vaana names vandute kodukku solranga. So what else do you observe? So from the pictures paathinga appadina adhula enna enna irukku abingiradha na ipo solren. So adhula vandute enna enna irukku appadina normal ana mango tree vandute or pictures irukum. So from next one enna paathinga appadina snake guard. சோ அந்த பொடலங்காய் பீக்கங்காய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ரிச் கார்ட் ஸ்னேக் கார்ட். சோ அந்த மாதிரியெல்லாம் பிளான் கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு அந்த பிக்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்ல வேற ஏதாவது வந்துட்டு சப்போர்ட்க்கு வந்துட்டு வச்சுதான் வந்துட்டு அந்த மாதிரியான பிளான்ட் எல்லாம் வந்துட்டு அதுல வந்துட்டு வைப்போம். ஏன் அப்படின்னா அதனால வந்து அதனுடைய ஸ்டெம்ப் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் அந்த சப்போர்ட்காக நம்ம அந்த ஒரு ஸ்டிக்கு வந்துட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா வந்துட்டு அந்த கொடியை வந்துட்டு அந்த குச்சி மேல வந்துட்டு ஏத்தி விடுறது. ஸோ இப்போ அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன எப்படிங்க சொல்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன் நம்ம இப்போ லெசன்ல பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பம்ப்கின் பிளான்ட். பம்ப்கின் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பம்ப்கின் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லப்பா பூசணிக்காய் தான் வந்துட்டு பம்ப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா இப்போ புடலங்காய் பீக்கங்காய் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு பந்தல் மாதிரி கொடி போட்டு அதில் வந்துட்டு நம்ம நமக்கு தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் அந்த காயெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா அது வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த பம்ப்கின் வாட்டர் மெலன் ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தலையிலேயே வந்துட்டு படர்ந்துருக்கோம் அதாவது வந்துட்டு படர்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீப்பர்ஸ் அதாவது கிளைம்பர் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளைம்பர் ஓகேங்களா அதாவது ஏறுகொடி அப்படின்னு சொல்லுவோம். க்ரீப்பர் அப்படின்னா தரையில் இருக்கிறது படர்கொடி ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் மேன் ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஸோ பிளான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தே கேன் பி குரூப்ட் பேஸ்ட் ஆன் தி சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் தியர் ஸ்டெம்ஸ். அதனுடைய தண்டை வந்துட்டு மையமாக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன எத்தனை வகையான பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹெர்ப்ஸ், செகண்ட் ஒன் வந்துட்டு ஷ்ரப்ஸ், தேர்ட் ஒன் கிளைம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் க்ரீப்பர்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ட்ரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அவர் தேர்ட் லெசன் பிளான்ஸ் அரவுண்ட் அஸ் அண்ட் வாட் இஸ் த ஃபஸ்ட் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா லீஃப், ஃப்ளார், ஃப்ரூட், ஸ்டெம், ரூட். லீஃப் அப்படின்னா இலை, ஃப்ளார் அப்படின்னா பூ, ஃப்ரூட் அப்படின்னா பழம், ஸ்டெம் அப்படின்னா தண்டு, ரூட் அப்படின்னா வே ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு டாபிக் இதுலேயே வந்துட்டு ஒரு சப்டைட்டில் மாதிரி என்ன பார்த்தோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் ஓகே. ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அண்டர் தி கிரவுண்ட் தரைக்கு கீழே வளர்றது தான் வந்துட்டு ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அபவ் தி கிரவுண்ட் தரைக்கு மேலே வளரக்கூடிய இந்த இந்த ஒரு முறைக்கு பேர் தான் வந்துட்டு ஷூட் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இது இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு பார்க்கலாம்.